இங்கே குடியை பொறுத்த வரைக்கும் கலப்பு திருமணம்ங்கிறதுக்கே பேச்சே கிடையாது. ஏன்னா கலப்பு திருமணம் என்பது தமிழ் குடிகளுக்குள்ள நடந்தால் கலப்பு திருமணம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மன்னன் வந்து பல குடிகளிலிருந்து பொண்ணு எடுத்து கட்டியிருக்கான். எந்த குடியிலிருந்து அவன் பொண்ணு எடுக்கிறானோ அந்த பொண்ணு வந்து அந்த திருமணம் ஆகக்கூடிய குடியோட சம்மந்தப்பட்டு போயிடுது. இதுதான் நடந்துட்டுருக்குது. இப்போ உங்களுக்கே பார்த்துட்ருப்பீங்க, இப்போ குலதெய்வம் வந்து இப்போ எனக்கு ஒன்று இருக்கும். இப்போ திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு வந்து ஒரு குலதெய்வம் இருக்குன்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய குலதெய்வம் என்ன? திருமணம் ஹஸ்பண்டோடைய குலதெய்வம் தான் அந்த பொண்ணோட குலதெய்வமாக மாறுது. ஹஸ்பண்டோட குடி தான் அந்த பொண்ணோட குடியாகவும் மாறுது. புரியுதுங்களா? ஸோ எந்த குடியிலேருந்து பொண்ணு எடுத்தாலும் எந்த குடிக்கு அது வாக்கப்படுதோ அந்த குடி தான் வந்துட்டு கொண்டு வரப்படுது. அதே போல் தந்தையுடைய குடிப்பட்டத்தை தான் பையன் தாங்கி வரான், அம்மாவோட குடிப்பட்டத்தை தாங்கி வரதில்ல. இதுதான் தமிழருடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து தமிழர்கள் மாறி மாறி திருமணம் செஞ்சு கொண்டு இருந்தவர்கள் தான். இது எப்போ அகமன உறவாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்வழி கூடங்கள் வந்து குருகுல கல்வி ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வரையறைகளை நெருக்கமாக்க சொன்னல, குருகுல கல்வி ஒழிச்சிட்டாங்க. ஸோ மாறி மாறி படிக்க முடியல. ஸோ அப்பாவுடைய படிப்பே தான் பையன் படிச்சுட்டு வரான். ஸோ அப்பாவும் பொற்கொள்ளர்னா பையனும் பொற்கொள்ளர், அப்பாவும் குயவர்னா பையனும் குயவர், இப்படியே வந்துகிட்டு இருக்குது காலகாலமாக. இந்த காலகாலமாக வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்தந்த குலங்களுக்குள்ள தான் அந்தந்த தொழிலே இருக்குது, அப்படி ஆகிப்போகுது. அப்போ என்ன சிக்கல் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து வேற ஒரு சமூகத்துலேருந்து எடுத்த, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வணிகர், ஒரு செட்டியார், அவர் வந்து ஒரு விவசாய சமூகத்துலேருந்து பொண்ணு எடுத்தாருன்னா பொருந்தாது. ஏன்னா விவசாய சமூகத்தில் எல்லாத்துக்கும் தண்ணி அதிகமாக கொடுக்குறது, அதிகமாக விவசாயம் பண்ணுறது, அதிகமாக நெல்லாம் இருக்கும், மாடெல்லாம் இருக்கும், யாராவது வந்து கேட்டாங்கன்னா வாரி வழங்கிறது இருக்கும். பட் செட்டியார்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும், அவர் வந்து எது கொடுத்தாலும் ப்ராஃபிட்டு இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு போய் அவங்க கிட்ட வாழ முடியாது. அதே போல் ஒரு விவசாயம், ஒரு குயவர் வீட்டுக்கு அந்த குயவர் தொழில் செஞ்ச பொண்ணு தான் போக முடியும். ஒரு பொற்கொள்ளர் வீட்டுக்கு பொண்ணை கொண்டு போய் நீங்கள் குயவர் வீட்டுக்கு போய் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு பானை செய்ய தெரியாது. அதே போல் ஒரு குயவர் வீட்டுக்கு பெண்ணை கொண்டு போய் பொற்கொள்ளர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டிங்கன்னு வைங்க, அதற்கு வந்து நகை வடிக்க தெரியாது, இல்லை மெட்டலர்ஜி பற்றியான பேசிக்கே தெரியாது, எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாறி மாறியான இந்த இது நடக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, இவர்கள் ஒரு இப்போ எப்படி ஒரு ப்ரொஃபஷனலில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இப்போ டாக்டர் படிக்கிறவங்க டாக்டர் கல்யாணம் பண்ணுறது, ஒரு இன்ஜினியர் படிக்கிறவங்க இன்ஜினியர் கல்யாணம் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அதுதான் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்களோ வரும்பாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த குலங்கள் வந்து மாறி மாறி போக முடியாதுங்கிற நிலை ஏற்பட்டதுக்கப்புறம் பெண்கள் வந்து அவர்களுக்கு உதவியாக தான் கூட செஞ்சு வேலை செய்கிற பெண்ணாக இருக்கணும். ஸோ ஒரு நகரத்தார் வீட்டு சமூகத்து பெண்ணை கொண்டு வந்து விவசாய நிலத்தில் இறக்கி விட முடியாது, அது ஏன்னா அதுக்கு உடம்பு தாங்காது. விவசாய வீட்டு பெண்ணை கொண்டு போய் குயவர் வீட்டில் இறக்கி விட முடியாது. அப்போ திருமணம் செய்யும் பொழுது அந்தந்த குடிகளுக்குள்ளேயே திருமணம் செய்கிற மரபு இந்த அந்த குருகுல கல்வி ஒழிக்கப்பட்ட பின்பு தான் இருக்கமடையுது. அப்போ வந்துட்டு வேற வழியே இல்லை, சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லைங்கும் பொழுது இவர்கள் அந்தந்த சமூகத்துக்குள்ளேயே திருமணம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் அரச மரபுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அரசர்கள், ஒரு ராயல் ஃபேமிலி பக்கத்தில் இல்லை அப்படின்னா வேற ஒரு சமூகத்திலிருந்து பெண் எடுத்து திருமணம் செய்யக்கூடிய மரபு அரசர்கள் இருந்ததுக்கு காரணம் என்ன? அரசன் அரசு கூட தான் திருமணம் பண்ண முடியும். அரசன் உடனே தான் கம்யூனிட்டிங்கிறக்காக ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு விவசாயியோட பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா ராஜ தந்திரம் எதுவுமே அதுக்கு இருக்காது, எப்படி நடந்துக்கணும் போகணும்னு தெரியாது. ஸோ இந்த புரிதல் வந்து தமிழர்களுக்கு இருந்தது. ஸோ அதனால தான் பெண்களுக்கு திருமணம் செய்கிறதுல வந்து அவர்களுக்குள்ள இந்த ஒரு இறுக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்போ நம்ம இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் குடிகளுக்குள்ள திருமணம் செய்து கொள்வதில் அதுவே கலப்பு திருமணமே கிடையாது. ஏன்னா நம்மளாம் முன்னாடியே கலந்து வந்தவங்க தான், இதெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான். ஒரே இனத்துக்குள்ள திருமணம் செய்வது கலப்பாக கருதப்படாது. குடிப்பட்டம் அந்த தகப்பனுடைய பட்டத்தின் அடிப்படையில் அது போக போகுது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இப்படி தான். இதனால வந்துட்டு எந்த ஒரு இந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுனாவே அவர்கள் வந்து நான் மேலானவன் நீ கீழானவன் என்கிட்ட பொண்ணு எடுக்கக்கூடாது பொண்ணு இதெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? இந்த புரிதல் இல்லாதனால தான் இன்னைக்கு வந்து தன்னை ஒருத்தன் உயர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் தன்னை தாழ்த்தி பார்த்துக்கிட்டு நான் அவருக்கு பொண்ணு கொடுத்தா தான் நான் பெரிய ஆள்னு நினைக்கிறது, இவன் பொண்ணை கட்டினா நான் சின்னவன் நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று புரிதல் இல்லாததுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம இப்போ என்ன பண்றோம், தமிழர் குலத்துக்குள்ள திருமணம் செய்து கொள்வதற்குள்ள தமிழர் குடியிருக்குள்ள திருமணம் செய்து கொள்வது நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மாறி மாறி நீங்க ஒரே இனத்துக்குள்ள தான் திருமணம் செய்ய போறீங்க. ஆனா தமிழர் அல்லாதவர்களை திருமணம் செய்யறீங்கல்ல, அதுதான் கலப்பு திருமணம். அது செய்ய வேணாம்னு சொல்ல, செஞ்சீங்கன்னா அது கலப்பு திரும்பணும், அதுதான் கலப்பு. ஏன்னா அதான் உண்மையான வேற ஒரு இனத்தை சார்ந்தது கலப்பு.